நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகளோடு. பறக்கும் நேர்மூழி கப்பல்களை உருவாக்கி வரும் சீனா முதல் மாதிரியின் சோதனை வெற்றி. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு படைகளை அனுப்பும் சீனா. அமெரிக்க லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தின் புதிய லேசர் ஆயுதம். சீன இறக்குமதிகளை 40% குறைக்கும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது. சீனா தற்போது நீரில் மூழ்கி பயணிக்கவும் வானில் மேலெழுப்பி பறக்கவும் கூடிய ஒரு அதிநவீன நேர்மூழ்கி கப்பல் ஒன்றை வடிவமைத்து உருவாக்கி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது கிழக்கு சீனாவில் அமைந்துள்ள விமானவியல் மற்றும் வானவியல் நான்ஜிங் பல்கலைக்கழக ஆய்வுக்குழு ஒன்று மேற்குறிப்பிட்ட பறக்கும் நேர்மூழ்கி கப்பல் ஒன்றின் மாதிரியை உருவாக்கி வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக ஹாங்காங்கில் இருந்து வெளியாகும் SEMB ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த பறக்கும் நேர்மூழ்கி கப்பல்களை பொதுமக்கள் மற்றும் ராணுவ பயன்பாடு ஆகியவற்றிற்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் பெரும்பாலும் ராணுவம் சார்ந்த உபயோகத்திற்குத்தான் இது பயன்படுத்தப்படும் என்றால் அது மிகையல்ல. இந்த பறக்கும் நேர்மூழ்கி கப்பல் நேரடியாக நீருக்கடியிலிருந்து வெளிவந்து வானில் பறக்காது. மாறாக இது நீரிலிருந்து வெளிவந்து சற்று நேரம் கடலின் மேற்பரப்பில் வேகமாக மிதந்து சென்றுதான் பறக்க துவங்கும் என கூறப்படுகின்றது. அமெரிக்காவும் இத்தகைய பறக்கும் நேர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க முயன்றுள்ளது. ஆனால் சீனாவை போன்று கப்பல் எதிர்ப்பு பணிக்கு பயன்படுத்தாமல் மாறாக சிறப்பு படைகள் பயன்பாட்டிற்கென அவற்றை உருவாக்க விரும்பியது கூடுதல் தகவலாகும். சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சி சீன ராணுவத்தை சீனா அதிகமாக முதலீடு செய்துள்ள பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிராந்தியத்திற்கு அனுப்ப விரும்புவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது சீனா தனது பெல்ட்ரோட் திட்டத்திற்காக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிராந்தியத்தில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்துள்ளது. அது மட்டுமின்றி அதன் மூலம் மத்திய ஆசியாவில் தனது ஆதிக்கத்தை பெருக்கிக் கொள்ள விரும்புகிறது. பாகிஸ்தானில் மட்டுமே சீனா சுமார் 60 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான பணத்தை முதலீடு செய்துள்ளது. தற்போது சீனா பாகிஸ்தானை பல்வேறு இடங்களில் தனது படைகளை நிறுத்தும் பொருட்டு முகாம்களை அமைக்கும்படி வற்புறுத்தி வருகின்றது. பாகிஸ்தானில் இந்த ராணுவ முகாம்களை அமைக்கும் பணிகள் போர்க்கால வேகத்தில் நடைபெற்று வருவது மட்டுமின்றி இதுபற்றி பாகிஸ்தானுக்கான சீன தூதர் நாங்ராங் பாகிஸ்தான் பிரதமர் வெளியுறவு அமைச்சர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் தலிபான்கள் இன்னும் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் முழு அளவிலான நெருக்கத்தை அடையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் ஒருபல அடுக்கு லேசர் பாதுகாப்பு அமைப்பை தரைக்கடல் வானின 3 பிரயாணத்திலும் இருக்கும் வீரர்களை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கி வருகிறது. இந்த பல அடுக்கு லேசர் பாதுகாப்பு அமைப்பானது 1 மைல் தொலைவில் வரும் சிறிய ராக்கெட்டுகள், பீரங்கி குண்டுகள், மோட்டார் குண்டுகள், சிறிய ஆளில்லா விமானங்கள், சிறிய தாக்குதல் படகுகள் மற்றும் இலகுரக சண்டை வாகனங்கள் ஆகியவற்றை அழிக்கும் திறன் கொண்டதாகும். இந்த லேசர் பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் துல்லியமானவையாகும். மேலும் எதிர்காலத்தில் இத்தகைய லேசர் ஆயுதங்களின் திறன் அதிகரிக்கப்படும் எனவும் இதன் மூலம் தூரத்தில் உள்ள பெரிய இலக்குகளை கூட அழிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் உள்ள தொழில்துறை அமைப்பான PSG வணிக மற்றும் தொழிலமைப்பு நடத்திய ஆய்வில் வரும் ஆண்டுகளில் இந்திய சீன பொருட்களின் இறக்குமதியை 40% குறைக்கும் திறன் பெறும் என தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் இறக்குமதியை குறைப்பதற்குமான வாய்ப்புகள் மற்றும் சாத்தியங்கள் என்ற தலைப்பில் இந்த ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய இறக்குமதியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர்களுடன் அதாவது சீனா மற்றும் அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தகத்தினை ஒப்பிட்டு ஆய்வை முன்வைக்கிறது. 2020 கோவிட் பெருந்தொற்று காலத்தை தவிர சமீபத்திய ஆண்டுகளில் சீனாவிலிருந்து இறக்குமதி கணிசமாக அதிகரித்துள்ளது. 2021 சீனாவிலிருந்து சுமார் 6.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. அதில் டாப் 10 இறக்குமதி பொருட்களின் வகைகள் மற்றும் ரூபாய் 4 லட்சம் கோடி ரூபாய் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள், குறைந்த விலை பொம்மைகள், பட்டாசுகள் போன்றவற்றிலிருந்து விலை உயர்ந்த மின்னணு பொருட்கள் வரை அடங்கும் என அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. PSG வணிக மற்றும் தொழிலமைப்பின் தலைவர் பிரதீப் முல்தானி கூறியதாவது, வரவிருக்கும் ஆண்டுகளில் சீனாவிடமிருந்து ரூபாய் 2.5 லட்சம் கோடி மதிப்பிலான இறக்குமதிகளை குறைக்கும் மகத்தான ஆற்றலை இந்தியா கொண்டுள்ளது. தற்போதைய பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்கிறோம், ஆனால் குறைந்த அளவில் அவை உள்ளன. உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் மற்றும் பிரதம மந்திரி கதிசக்தி திட்டம் போன்ற மத்திய அரசின் ஆற்றல் மிகு திட்டங்கள் இந்திய உற்பத்தியாளர்களை குறைந்த விலையில் உற்பத்தி செய்ய ஊக்குவிக்கின்றன. இது சீனாவிற்கு போட்டியாக இருக்கும் PLI திட்டங்கள் உள்ள மின்னணு, ஹார்ட்வேர், மருந்து பொருட்கள் என 14 துறைகளில் இந்தியா முதலில் கவனம் செலுத்த வேண்டும். அதன் மூலம் சீனாவை சார்ந்திருப்பது குறையும். மேலும் அரசின் உதவியால் இத்துறைகளில் இந்தியா ஏற்றுமதியை அதிகரிக்கும். அதற்கேற்ற உற்பத்தி திறன்கள் உள்நாட்டு சந்தையில் இருக்கின்றன. அதற்கென கூடுதல் முதலீடுகளும் தேவைப்படாமலேயே படிப்படியாக இது நடக்கும். மின்சாரம் மற்றும் மின்னணு, உதிரி பாகங்கள் போன்ற துறைகளில் சீனாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் மதிப்பு சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய். மருந்து மூலப்பொருட்கள், இயந்திரங்கள், உதிரி பாகங்கள், பிளாஸ்டிக், உரங்கள் ஆகியவற்றில் கூட்டாக சீன இறக்குமதிகளுடைய மதிப்பு ரூபாய் 2 லட்சம் கோடியாக இவற்றில் வருங்காலங்களில் நாம் ஏற்றுமதியாளர்களாக இருக்க வாய்ப்புண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சமூகம் டிவி அன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிரப்புக்கு வருகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.